எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கைக்கு இந்தியா விடுத்துள்ள எச்சரிக்கை. கொழும்பு துறைமுக நகரத்துடனான சமீபத்திய முன்னேற்றங்களை தொடர்ந்து இலங்கை தனது இருதரப்பு ஒத்துழைப்பை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. கடல்சார் பாதுகாப்பை உள்ளடக்கிய பகிரப்பட்ட பரஸ்பர இருதரப்பு சிறப்பு ஒத்துழைப்பை நினைவில் கொள்ள வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாக கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் அரிந்தம் பக்ஷி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பாதுகாப்பை கருதி துறைமுக நகரின் நகர்வுகள் குறித்து அவதானித்து வருகின்றோம். குறிப்பாக துறைமுக நகர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகுமா என்ற கோணத்தில் அவதானிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைக்கப்படுகிறது யாழ் மாவட்டத்திற்கான நாடாளுமன்ற உறுப்புரிமை. யாழ் மாவட்டத்துக்குரிய நாடாளுமன்ற ஆசனம் ஒன்று குறைக்கப்பட்டு அதனை கம்பஹா மாவட்டத்திற்கு வழங்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி 2020 வாக்காளர் பெயர் பட்டியலுக்கு அமைய யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவாக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவடைகிறது என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 7 குறைவடைகிறது. மேலும் இந்த உறுப்புரிமை கம்பஹா மாவட்டத்துக்கு வழங்கப்படுவது நூடாக அங்கிருந்து தெரிவாகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 18 அதிகரிக்கிறது. தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் இடமாற்றம். தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றி வந்த நிபுணத்துவ டாக்டர் சுதித் சமரவீரவுக்கு உடன் அமலாக்கும் வகையில் இடமாற்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி டாக்டர் சுதித் சமரவீர டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் பதில் பணிப்பாளராக நிபுணத்துவ டாக்டர் சமித கினிக்கி நியமிக்கப்பட்டுள்ளார். தொற்று விஞ்ஞான பிரிவு சரியான தகவல்களை வெளியிடுவதில்லை என்று பல்வேறு தரப்பினரும் குற்றம் சுமத்தி வருகின்ற நிலையில் இந்த அவசர இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்று நோய் உறுதியாளர்களின் எண்ணிக்கை, மரணங்களின் எண்ணிக்கை மற்றும் பரவுகை தொடர்பில் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு சரியான தரவுகளை வெளியிட தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பெசில் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சியை உருவாக்கியவர் மட்டுமில்லாமல் நாட்டில் நடந்த மிகப்பெரிய அபிவிருத்தி நடவடிக்கைகளின் பின்னணியில் இருந்து செயற்பட்ட பாத்திரம் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் பெசில் ராஜபக்ஷ இருந்திருப்பார் என்றால் எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் 2 சிந்திக்க சந்தர்ப்பத்தை வழங்கியிருப்பார் என மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி உடனுவர் பிரதேசத்தில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே ரஞ்சித் பண்டார இதனை குறிப்பிட்டுள்ளார். பெசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு திரும்பி வரும் வரை மக்கள் பல எதிர்பார்ப்புகளுடன் இருக்கின்றனர். எரிபொருள் விலையை குறைப்பது அந்த எதிர்பார்ப்புகளில் ஒன்று. இந்த நேரத்தில் எரிபொருள் விலையை அதிகரித்தது பொருத்தமானது என நம்பவில்லை. எமது கட்சியின் நிலைப்பாட்டை பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை குறித்து எமது அதிருப்தியை வெளியிடுகின்றோம் என்றும் ரஞ்சித் பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். பயணத்தடை சட்டத்தை மீறிய 1281 பேர் கைது. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் 1281 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தகவல் வெளியிட்ட அவர் கண்டி, மாத்தலை மற்றும் குளியாப்பிட்டிய பகுதிகளிலே அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி 39582 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்பார்க்கின்ற 21 திகதி சுகாதாரத்துறையினரின் வழிகாட்டலின் பிரகாரம் நாடு திறக்கப்படுகிறது. இருந்த போதிலும் ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள், உற்சவங்கள் என்பன தடை செய்யப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் துறை பிரதானிகள் கூடுமான வரை இணையதளத்தின் ஊடாக சேவையினை பெற்றுக் கொள்ளுமாறும் தேவையானவர்களை மாத்திரம் அலுவலகத்துக்குள் அனுமதிக்க வேண்டும். பொது போக்குவரத்தினை பயன்படுத்துகின்றவர்கள் சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு கேட்கப்படுகின்றீர்கள். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடைக்கு உரிய வகையில் கட்டுப்பட்டு நாட்டை தொற்றிலிருந்து விடுவித்துக் கொண்டு செல்வதற்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிரான்குளம் கடற்கரையிலும் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கிய ஆமைகள் மற்றும் டால்பின்கள். மட்டக்களப்பு கிரான்குளம் கடற்கரை பகுதியில் உயிரிழந்த நிலையில் 3 கடல் ஆமைகள் உட்பட டால்பின் மீனொன்றும் இன்று கரையொதுங்கியுள்ளது.
கடந்த 21ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை அண்டிய கடல் பகுதியில் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீ பரவியதுடன் கடலில் கப்பல் மூழ்கியதை அடுத்து பல பிரதேசங்களில் கடற்கரையில் ஆமைகள் டால்பின் மீன்கள் உயிரிழந்து கரையொதுங்கி வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு கடல் பகுதியில் உயிரிழந்த நிலையில் ஆமைகள் டால்பின் மீன் கரையொதுங்கிய நிலையில் அது தொடர்பாக மீனவர்கள் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து அந்த பகுதிக்கு கடற்றொழில் நேரியல் வள திணைக்கள அதிகாரிகள், கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள், மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் உட்பட அதிகாரிகள் பார்வையிட்டதுடன் இறந்த நிலையில் காணப்பட்ட டால்பின் உள்ளிட்ட கடல் ஆமைகளை பகுப்பாய்வுக்காக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கொண்டு சென்றுள்ளனர். இதேவேளை இன்னும் பல ஆமைகள் கடலில் கரையொதுங்கி வருவதாக இன்று கடலில் மீன்பிடிக்க சென்று கரைக்கு திரும்பி வந்தடைந்த மீனவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ் தேச கூட்டமைப்புடனான பேச்சுவார்த்தைக்கு எதிராக எந்த அழுத்தங்களும் வரவில்லை. தினேஷ் குணவர்தனா. தமிழ் தேச கூட்டமைப்புடனான ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சந்திப்பு எந்த ஒரு அழுத்தங்களாலும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அதேபோன்று எந்த ஒரு அழுத்தங்களாலும் ஒத்திவைக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச சமூகத்தின் அழுத்தம் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேச்சுக்கு வருமாறு ஜனாதிபதி அழைக்கவில்லை. இருதரப்பின் வேண்டுகோளின் பிரகாரம் புதிய அரசமைப்பு தொடர்பில் ஏற்கனவே நடத்தப்படவிருந்த பேச்சு கோவிட் தொற்று நிலையால் பிற்போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை பேச்சு நடைபெறவிருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் பேச்சு மீண்டும் பிற்போடப்பட்டுள்ளது. தெற்கில் எழுந்த எதிர்ப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சை ஜனாதிபதி ரத்து செய்துள்ளார் என்று ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை அடியோடு மறுக்கின்றோம். தமிழ் முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி தலைமையிலான அரசு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறது. நாட்டில் கோவிட் 19 நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான செயற்பாடுகளை அரசு முன்னெடுக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிண்ணியா தள வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு உள்ளேர்க்குமாறு இம்ரான் எம்பி கோரிக்கை. கிண்ணியா தள வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் உள்ளேர்க்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூஃப், சுகாதார பூசாக்கு மற்றும் சுதேச வைத்தியத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சுகாதார அமைச்சருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கிண்ணியா தள வைத்தியசாலை தற்போது கிழக்கு மாகாண சபையின் பராமரிப்பின் கீழ் உள்ளது. இந்த வைத்தியசாலையை கிண்ணியா பிரதேச மக்கள் மட்டுமின்றி தம்பளக்காமம், சீனங்குடா மற்றும் மூதூரின் ஏராள்குளி கிராம மக்களுக்காக சுமார் 120,000 பேர் பயன்படுத்தி வருகின்றார்கள். இதற்கு மேலதிகமாக சீனக்குடா போலீஸ் மற்றும் விமானப்படையினருக்கும் இந்த பகுதியில் ஏனைய படையினருக்கும் இந்த வைத்தியசாலை பயன்பட்டு வருகிறது. இந்த மக்களினதும் படையினரதும் தேவைகளை முழுமையாக நிறைவு செய்யும் அளவுக்கு இந்த வைத்தியசாலையில் உள்ள வளங்கள் போதுமானதாக இல்லை. இந்த தேவைகளை முழுமையாக நிறைவு செய்து கொடுக்கும் வாய்ப்பு கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கும் இல்லை. இதனால் கடந்த காலங்களில் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மூலமே இவ்வைத்தியசாலையின் சில தேவைகள் ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இவ்வைத்தியசாலையில் பல்வேறு பற்றாக்குறைகள் இருப்பதால் அரசின் இலவச சுகாதார சேவைகளை பெற்றுக் கொள்வதில் இந்த மக்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வருகின்றார்கள். எனவே இந்த விடயங்களை கவனித்துக் கொண்டு கிண்ணியா தள வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் உள்ளிருக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த வேண்டுகோளில் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பிரதமர் பதவியே எமது இலக்கு, ரணில் தரப்பு அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி பிரதமர் பதவிகளை ஐக்கிய தேச கட்சி பெற்றுக் கொள்வதற்கான அடித்தளமாகவே ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றம் செல்கின்றார் என்று அந்த கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றம் சென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலருடன் கலந்துரையாடி எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்தி தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், நாட்டின் பொருளாதாரம் உட்பட அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இந்நிலையில் நாட்டை மீட்டெடுப்பதே எமது நோக்கமாக இருக்கிறது. அதுக்கு தேவையான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி பதவியை பெற்றுக்கொண்டு நாடு வீழ்ந்துள்ள இந்த பாரிய நிலையிலிருந்து மீட்க முடியாது. அதனால் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுவதில் எந்த உண்மையும் இல்லை. அத்துடன் வீழ்ந்திருக்கிற இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதென்றால் நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் பதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கான அடித்தளமே ரணில் விக்ரமசிங்கவின் நாடாளுமன்ற வருகை.
இதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு ஆசனத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என சிலர் கேட்கலாம். எந்த ஒரு விடயத்தையும் சாதிப்பதற்கு அது தொடர்பான அனுபவமும் திறமையும் இருக்க வேண்டும். அத்தகைய அரசியல் அனுபவமும் திறமையும் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருக்கிறது. ஒரு ஆசனம் இருந்தாலும் அதனை சாதிக்க முடியும். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமல் பல விடயங்களை நிறைவேற்றிக் கொண்ட அனுபவம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிறது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளை பெற்றுக்கொண்டு நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதே எமது இலக்காகும் என்று குறிப்பிட்டுள்ளார்.